அண்ணா வணக்கம். நீங்கள் நவீனோட அப்பா, நவீன் ஹோட்டலோடைய உரிமையாளர் நீங்களும் உங்கள் பையனும். சரி, இந்த ஹோட்டல் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு இப்படியே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இதாக இருக்கு. புரோட்டா மாஸ்டரும் அப்படியா? நீங்கள் பேஸ்டாக புரோட்டா மாஸ்டரா? ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷமாக அது அனுபவம்? 17 வயசுலேருந்து. இப்போ எத்தனை வயசில் கடை போட்டிருக்கீங்க? 5 வருஷம் ஆச்சு நாங்கள் கடை போட்டு. 9 வருஷம் ஆச்சு கடை போட்டு. ஓகே ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு என்ன வருமானம் வருது உங்களுக்கு? 18. செலவு, அதாவது இலைகள் எல்லாமே ஈக்குவல் வந்துருக்குன்னா? அப்படியா? அதாவது நீங்கள் குடும்ப ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒய்ஃபு, பொண்ணு, 2 பையனுக, நீங்கள் எல்லாருமே இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க. எல்லாருக்கும் கூலி தனியாக எடுத்து வச்சாலும் இதுக்கு மேலே, அதாவது தாராபுர ரோடு இப்படி போனால் திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலே இருக்குது. எப்படி இருக்குது கஸ்டமர்ஸ் எல்லாம்? தினமும் 3 நேரம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் அக்கௌண்ட்டெல்லாம் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்களே, அது வந்து 3 நேரம் சாப்பிடுவோம். 3 நேரம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட்டு. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடையாது. ஓகே, யாரும் புதுசாக அவ்வளோக்குன்னு வரமாட்டாங்க. ஓ, பழசாக இருக்கிறவங்க தான். சரி, எந்த நம்பிக்கையில் கடன் கொடுக்குறீங்க? ஓ, வாரமான அட்வான்ஸு. எவ்வளோ அட்வான்ஸு? 2000 அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுலேருந்து அப்படியே கழிச்சுக்கிறது. ஓ, இப்போ 2 செக்யூரிட்டி மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருந்தாங்களே, அவங்க எங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை? ஓ, அது கவர்மெண்ட்ஸா? ஓ, கரெக்டாக வந்துடும். ஓகே, சரி. இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு பணம் கொடுக்காம இருக்கிற அனுபவம் ஏதாவது இருக்கா? அது போயிருக்கு, நிறைய போயிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கோ? போனது வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 50 ரூபா. அப்படியா? அதையும் தாண்டி தான் வரணும் இல்லை? தாண்டி தான் வரணும். புரியுது புரியுது. சரி, உங்கள் கடையை நல்லபடியாக நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் சரி, வெரைட்டி ரைஸ்லாம் நான் கேட்டு தான் வந்தேன். ஆனால் தக்காளி தயிர், தக்காளி தயிர் இன்றைக்கி சண்டைங்கிற நாள் இல்லை. பிரியாணி மட்டும் போடுறதுனால? ஓ, இன்றைக்கி பிரியாணியும் சாப்பிடும் போகிறதுனால அது இல்லை. ஓகே, புரோட்டா எப்போயுமே இருக்கும். புரோட்டா என்ன ரேட் நம்மள்ட்ட? 10 ரூபா? 15 ரூபா. ஓகே, ஆம்லேட் என்ன ரேட்டு? 20. சாப்பாடு 70 ரூபா. சாப்பாடு 70 ரூபா. சூப்பராக இருந்துச்சு, தரமான சாப்பாடு. எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், எனக்கு கொடுத்தீங்க, ரொம்ப வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். சிக்கன் குழம்பும் நல்லா இருந்துச்சு. வெரைட்டி, அதாவது சிக்கன் ரைஸ் தான் இல்லை, ஈவினிங் தான் போடுவீங்க? 7 மணி ஆகிடும். சரி, சாயந்தரம் என்ன நல்லா போடுவீங்க? வெஜ்ஜு சில்லி, அவ்வளோதான் சில்லி. ஓகே, அப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு பொடி பிடிக்கலாம். ஓகே, சரி. அப்புறம் வேறு எதுவுமே இல்லை ஸ்பெஷல்? வேறு என்ன நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? ஆவரேஜாக எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஓகே ஓகே. புரோட்டா, சப்பாத்தி, சப்பாத்தி. ஓகே ஓகே, சரிண்ணா. வாழ்த்துக்கள், நீங்கள் நல்லபடியாக பண்ணணும். நீங்கள் நாளைக்கு சொந்த கடையாக ஆரம்பிக்கணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.